Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவருக்கு எதிராக தேமுதிக ஒன்றிய கவுன்சிலர் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் தங்கள் பகுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்கவும் உயர்மின் கோபுர விளக்கு அமைத்திட வலியுறுத்தியும் இந்த கூட்டத்தில் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக தங்கள் பகுதிக்கு தார் சாலை சீரமைக்கப்படாமல் இருப்பதாக தெரிவித்த தேமுதிக கவுன்சிலர் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒன்றிய கவுன்சிலர் என்பதால் தங்கள் பகுதி புறக்கணிக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பினர். விடியா திமுக ஆட்சியில் நலத்திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் இருப்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள வெட்டாறு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளதால் வாய்க்காலை போல காட்சியளிக்கிறது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆற்றின் முழு பரப்பையும் நாணல்கள், காட்டாமணக்கு உள்ளிட்ட செடிகள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் வெட்டாற்றின் மூலம் பாசனம் பெறும் 1000 கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாய பணிகள் பாதிக்கும் சூழ்நிலை உள்ளதாகவும் விடியா அரசு கும்பகர்ண தூக்கத்தை விடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பழுதடைந்த நிலையில் உள்ள மின்கம்பங்களை மாற்ற வலியுறுத்தியும் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியம் காட்டி வருவதால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பொன்னேரி அடுத்த தேவதனம் ஊராட்சி குமரசிலாப்பாக்கம் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. இங்குள்ள மின்கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் விழும் சூழலில் உள்ளதால் பருவமழை தொடங்குவதற்கு முன் இதை சரி செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் மின்கம்பங்களை மாற்றி உயிரிழப்பு தவிர்க்கப்படும் வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.